அனைத்து அமைச்சர்களும் வரும் 22ஆம் தேதி சென்னை வருமாறு முதலமைச்சர் பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து செய்தியாளர் நந்தினி கூடுதல் தகவல்களை வழங்கவிருக்கிறார். நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி பயணத்திற்கு பிறகாக வரக்கூடிய 22ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் பிரச்சாரத்தை ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் அதே போன்று ஜெயலலிதா நினைவிடம் திறப்பது தொடர்பாகவும் சட்டமன்ற பொது தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து சிறை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 22ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரையில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரவர்கள் அவர்களுடைய அறையில் இருக்க வேண்டும் எனவும் தனித்தனியாக முதலமைச்சர் அமைச்சர்களை அழைத்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் டெல்லி பயணத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக அதே போன்று தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடப்பதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் ஏற்கனவே பிரச்சாரமும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவரங்களும் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் வருகின்ற 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். எனவே இந்த கூட்டணி அதே போன்று தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அவர் ஒவ்வொரு அமைச்சர்களுடன் தனித்தனியாக விவாதிப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா நினைவிடத்தை பொறுத்தவரையில் இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்று வருகிறது. வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் ஜெயலலிதா நினைவிடம் திறப்பதற்கான சாத்திய ஏற்படுத்தப்பட்டு நினைவிடம் திறப்பதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நினைவிடம் திறக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அழைத்து வரக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாகவும் அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் அளித்த கருத்துக்களையும் இங்கு அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வருகின்ற 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து அமைச்சர்களுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். டெல்லி பயணத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் என்பதால் பல்வேறு முக்கிய விவரங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு முக்கிய முடிவுகள் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்கள் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.